உயிர் என்று பெயர் என்றெல்லாம் பாடின பாரதிதாசன் தமிழுக்கு ஜீவா என்றும் இன்னொரு பெயர் உண்டு என்று அவர் வாயாலேயே சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் காங்கிரஸ் அபிமானம்லாம் இருந்திருக்கு, இந்திரா காந்தியோட உங்களுக்கு பழக்கம் உண்டா? பார்த்தது கூட இல்லை, ஊர் ஒருத்தர் பார்த்து. எமர்ஜென்சி சமயத்தில் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. ஆனால் அது கேட்பாங்க, முன்னால் என்ன பேசுவீங்கன்னு. எனக்கு சஞ்சய் காந்தியை பற்றி பேசணும்னு சொன்னேன். அவன் ஒரு ஆஃபீஸரை காணும். அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அந்த ஏற்பாடு பண்ணதுன்னு தெரியல. இவ்வளோதான் எனக்கு தெரியும். எம்ஜிஆரை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? ஏனோ நான் விரும்பினதில்லை, அவர் விரும்பினார் எனக்கு தெரியும். நான் விரும்பலை. பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டால் சில விஷயங்களை நான் நல்லதாக கெட்டது எனக்கு தெரியாது. நான் பழக விரும்பலை. இவரும் பழகினவங்க ரொம்ப நல்லவர் சொல்கிறாங்க, நல்லவராகவே இருக்கட்டும். யாருக்கிட்டேயும் அட்மிரேஷனே இல்லையோ? அட்மிரேஷன் சில பேர்கிட்ட உண்டு. காமராஜன் நானாக தான் போய் பார்த்தேன். சங்கராச்சாரியாரை நானாக தான் போய் பார்த்தேன். காமராஜர் ரொம்ப இன்னசென்ட்னு சொல்கிறாங்க, நீங்கள் பழகினவரை எப்படி? தனக்கு தெரியாதுங்கிறத பற்றி அவர் ஒன்றும் பொருட்படுத்த அப்படின்னா யாருங்க அது எனக்கு தெரியாதே அப்படின்னு கேட்பார். இது என்ன இந்த யாதும் ஊர் யாரும் இந்த யார் எழுதின பாட்டு அப்படின்னாரு. அவர் கண்ணதாசன் நினச்சிட்டு இருந்துப்பார். இது பழைய பாடு சங்கர் பாடு. கணியன் பூங்குன்றனார் என்னோட சொல்லுங்க. கணியன் பூங்குன்றனார் வராது நம்மக்கிட்ட சொல்றது அவ்வளவு. அதனால் அதை வச்சு அவர் ஒன்றும் நம்ம கணக்கு போட்டுற முடியாது. அவங்க அதெல்லாம் தான் அவங்கள நம்ம நம்மகிட்ட பிடிக்குது. அவங்களுக்கு நமக்கு பிடிக்குது அவங்கக்கிட்ட கலாம் கிட்டது மாதிரி. இங்கே டெல்லியில் இருக்கீங்களே, ஏதாவது கொஞ்சமாவது ஹிந்தி உருது ஏதாவது கற்றுக்கிட்டேன் சுட்டு போட்டாலும் வராது. அதில் ஏதோ ஒரு டெட்டர்மினேஷன் நம்ம கற்றுக்கப்படாதுன்னே இருக்கும் போல் இருக்கும். மாப்போசிக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும். அது அவருக்கு தெரியாதுங்கிறதுனாலே அதுக்கு நம்ம அடி இங்கிலீஷ் பேசணும்னா அடிமைன்னு நினைப்பார். இவர் மறைவனை அடிக்கிற ஜீவானந்தம் போய் கதவை தட்டிருக்காரு, யார் போஸ்ட் பண்ணான்னு கேட்டாரோ என்னையா தனித்தவர் பேசிக்கிட்டு சிரித்து சொல்லிட்டார். நம்ம முதலமைச்சரோடு எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு? கலைஞரை நாங்கள் பொது இடத்துல சந்திச்சுக்கிட்ட பிறகு சிலது அப்படி வரும், தானே வரும். நாடா நட்பு சிலது உண்டு. அன்பு ஈனும் ஆக்கம் அது ஈனும் நண்பேனும் நாடா சிறப்பு. நாடாம வர்ற நட்பு தான் ரொம்ப உயர்ந்த நட்பு. அவர் நம்ம பாப்பாரா, அவர்கிட்ட ஒரு சிரிப்போமா, ஒரு கை கொடுப்போமா, ஒரு குட் மார்னிங், அந்த மாதிரி நமக்கு யாருக்கும் இருக்குதுல்ல. அதுக்கு மேலே வர நட்பு தான் நட்பு. கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டீங்க, புராண இதிகாசம்லாம் படிச்சிருக்கீங்க, ராம நல்லவனா கெட்டவனா? ராம நல்லவன்னு சொன்னதும் ராமன் கெட்டவன் சொல்கிறதும் ராமன் மேலே ராமன் ஒருத்தன் உண்டுன்னு நம்பிக்கை இருக்கு. அது கற்பனை, அது பொய்னு இந்த அபிப்பிராயம்லாம் வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வேணும்னா பொய்ங்கிறீங்க, வேண்டாட்டி போனால் வரலாறு அப்படியே உண்மை மாதிரி பேசுகிறீங்க. ராமரை பற்றி ஏதாவது பேசணுமா? எனக்கு இப்போ எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. வீரமணிக்கிட்ட போய் பேசணும். பட் ஐ திங்க் அபவுட் இட். இட் இஸ் மை பிசினஸ் டு என்டர் இன் டு தீஸ் குவாரல்ஸ். எவனோ நாமம் போட்டுட்டு எவனோ சொல்லிட்டானா, அது அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவன் எவனை வேதாந்தி குயிசி எதிரிகளை தேடிக்கொண்டு திரிகிறீர்கள். யூஆர் சர்விங் இந்தியா. ஏன் இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறீங்க? பயங்கரமாக கோவம் வருது உங்களுக்கு? ஃபெர்வர்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஃபெர்வர் இங்கிலீஷ்.
அது கவிஞர்களுக்கே உரியது, கலைஞர்களுக்கே உரியது. ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது வாத்தியார்களுக்கு உரியது, அவங்க கோபிச்சுக்கிறாங்கன்னு நினச்சிக்கூடாது. புத்தி இல்லாதவங்க அப்படி நினச்சிக்குவோம். அது அதுக்குரிய உணர்ச்சியோடு சொல்கிறது. தொடையை பிளந்துயிர்மாய் பீமன் சொல்கிறான்னு அர்த்தம். உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னா நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா எப்படி? ஒரு கலைஞனுக்கு பெரிய லைசன்ஸ் அதுதானே. அவன் பாத்திரத்தை பேச வைத்து விடுவான். நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நாடகம் ஆடும் கலைஞனடா, நம்மளும் பாத்திரண்டா. என் பாத்திரத்தை நான் நடிக்கிறேன். என்னென்னமோ பேசுகிறாங்களே இவங்க. என்னை உறுத்துறது என்ன தெரியுமா? ராமன்ல இந்த புருஷோத்தமம் அந்த காரியம் செஞ்சிருக்கலாமா? எந்த காரியம்? சூர்பனை மிளகை அறுத்து அனுப்பிச்சிருக்கலாமா? ராமன் செய்யலாமா? வாலி விவாதையெல்லாம் எனக்கு புரியுது. அதை பற்றலாம் பந்தாடுறதுக்கு நான் தயாராக இல்லை. என்னை அறுக்கிறது இது. ஸ்ரீமான் கிருஷ்ணன் இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். அவன் பாய்ச்சி குடிச்சே கொண்டுட்டான் எதிரியே. இந்திய ருஷியை இலக்கிய அந்தந்த ஊர்ல செஞ்சுக்கும். அப்புறம் தமிழ் சம்ஸ்கிருதம் ரஷ்யன் இல்லை இன்ட்ரெஸ்ட் உடையவங்க இதில் வரலாம். இதுக்கும் கம்யூனிஸ்ட் பற்றி சம்மந்தம் கிடையாது. இல்லை அங்கேயும் இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி கிடையாது, நல்ல வேலை இங்கேயும் கிடையாது. இளையராஜா நம்ம ஏன் மதிக்கிறோம்னா பிப்பி பிப்பி பண்ணிட்டு கோடப்பசங்களாக வச்சிருந்தது கொண்டு போய் ஆடுங்கடான்னு எல்லாம் போட்டான். நம்ம பக்கத்துக்கு எல்லாவற்றையும் மக்களுக்கு கொண்டு போகிறவனே பொது உடைமைவாதி. ஆமாம், இவன் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையே கொண்டு கட்சி அதிகரிச்சு போட்டானா இவனை விட தனியோட மேலே. எத்தனை மொழிகள், எத்தனை இனங்கள், எத்தனை மதங்கள், அவ்வளவு பிரிவினைகள், அவ்வளவு பேதங்கள். பிள்ளைன்னா ஆயிரம் புள்ள, செட்டின்னா ஆயிரம் செட்டி, அப்புறம் தேவைன்னா அது ஆயிரம் தேவை. ஆகவே இந்தியாவின் அழகு இது, இந்தியாவின் வரம் இது, இந்திய நாகரிகம் இது. ஜாதிய அமைப்பு முறையை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளாமல் அதை தவறாக பிரயோகித்து விட்டு அதை ஒழித்து விடுவோம் என்று சொன்னால் எப்படி? அதை ஆரோக்கியமாக பயன்படுத்தலாம். நம் அனைவரையும் உங்கள் ஜாதியில் இருக்கிற உத்தமர்களை தேர்ந்தெடுக்க இல்லையா? அதுவும் இல்லாமல் ஒரு ஜாதி இருக்குமோ? ஜாதி எக்காலத்திலும் பேணப்படுவது எதனால்? அதனுடைய சிறப்பு என்ன? அதனுடைய ஆரோக்கியத்தனமான அம்சங்கள் என்ன? அன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்றுபடுகிற பொழுது நான் தனி என்று பேசக்கூடாது. ஏனென்றால் நம் ஒற்றுமைக்கு அன்றைக்கு வேட்டு வைக்கப்பட்டது. ஒன்றாயிருந்து போராடினோம். இப்படி ஒரு ஒற்றுமையை உலகம் கண்டதில்லை. இதை நினைவூட்டி மறுபடியும் பேதம் வளர்க்க நான் இதை பேசுவதாக தயவு செய்து எண்ணாதீர்கள். ஜாதி உண்டா இல்லையா? ஜாதி இருக்கு. உங்களுக்கும் இருக்கு? ஆமாம், எனக்கும் இருக்கு. சில பேர் எனக்கு நம்பிக்கை இல்லை என்கிறார்கள். அந்த கேள்வியை நம்ம கேட்கல, உண்டா இல்லையான்னு தான் கேட்டோம்.
உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கேட்கல. ஜாதின்னு ஒன்று இருக்கா இல்லையா, அதை நீங்கள் நம்பாத நம்புறது வேறு விஷயம். உங்களை நம்புவது என்றால் என்ன பொருள்? உங்கள் ஜாதியை நம்புதல், உங்கள் தாயை நம்புதல், உங்கள் தந்தையை நம்புதல், உங்கள் முன்னோர்களை நம்புதல், எல்லாவற்றுக்கும் முன்னோரான கடவுளை நம்புதல். அதான் முன்னறி தெய்வம்னு சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும். முதல்ல தெரிய கடவுள் இது, கோயில் பிரகாரத்துக்கு நுழையிறதுக்கு முன்னால் உள்ள மூலம் இருக்கிறது தான் கடவுள் இருக்கிறார். அப்போ இந்த கோயில் அமைப்பே ஒரு கடவுள் இல்லை, பல கடவுள். இதெல்லாம் ஒன்று தான், ஒன்று என்று புரிந்து கொள்வது ஆன்மீகம். இது பலவாக இருக்கிறது புரியறதும் காட்டுறதும் லௌகிகம். லௌகீகத்தில் தோல்வி அடைஞ்ச மனிதன் உங்களை சொல்லலாமா? லௌகீக தோல்வி வந்து ஆன்மீக தோல்வி ஆகாது. லௌகீகத்திலேயே கரைந்து போகாமல் இருத்தல் ஆன்மீகம். அதற்கு மேலே என்னமோ இருக்க, மனுஷனாக இருக்கிறதுக்கு மற்ற உயிர்களாக இருக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? எல்லாம் உயிர் தான், நாய் கழுத குதிரை சிங்கம் கரடி புலி நத்தை எறும்பு பூ தாவரம் எல்லாம் உயிர் தான். இந்த உணர்ச்சியே இந்த அறிவே கிடையாது அதுகளுக்கெல்லாம். அதுக்கு அது என்ன நான் தான் சொல்லணும். இந்த தன் உணர்வு தான் மனுஷனை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது. அதற்குத்தான் ஆத்மா என்று சொல்லுகிறேன். இவையெல்லாம் ஜீவன், நீ ஜீவாத்மா. அதனால தான் மனுஷன் ஆத்மாங்கிறது கடவுள் சம்பந்தப்பட்டது அல்ல, அது முழுக்க முழுக்க 100% மனிதன் சம்பந்தப்பட்டது. கடவுள் வேறு மனிதன் வேறாக தோன்றுவது லௌகீகம், நானே கடவுள் என்று உணர்வது ஆன்மீகம். மானமெல்லாம் போன பின்னே வாழ்வதுதான் ஒரு வாழ்வானுக்கு சமாதம், போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா, வணிகர் குல மரபினர்க்கே வசை தரையே பிறந்தேனோ, போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா. குளோபலைசேஷனை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? குளோபலைசேஷனுங்கிறது எனக்கு எப்பவுமே தேவை. இன் எவ்ரி சென்ஸ் வி லிவ் ஆன் த குளோப், வி நாட் பி குளோபலைஸ், வி நேஷனலைஸ். குளோபலைசேஷன் ஓர் உலகம் இந்த தத்துவத்துக்கு நெருங்கி வருகிறது. அது அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ நஷ்டங்கள் இருக்குது, அதெல்லாம் இருக்கும். தட் இஸ் அ ப்ராசஸ். நீங்கள் அதனுடைய பாசிட்டிவ் சைடை சொல்கிறீங்க. இப்போ நம்முடைய கல்ச்சுரல் ரூட்ஸை வந்து பாசிட்டிவ் சைடை மட்டுமே பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னென்ன பயனாளி, என்னுடைய ரோல் என்னன்னு ஒன்று இருக்கு. நம்முடைய ரூலர், நம்முடைய சயின்டிஸ்ட், ஐ எம் எ ட்ரீமர்,